அப்ப ஜோதிராதித்ய சிந்தியா சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கோ? இந்த கலாநிலரும் உண்மையா இருந்தா சார், பிஜேபி வெற்றி வெற்றினா அங்க ராஜஸ்தான்ல வந்து ஒரு லேண்ட்ஸ்லைடு தான், போனா நிறைய வீட்லயே காவி கொடி தான் சார் பறக்கும். அங்க பிஜேபி சரியான காயினை மூவ் பண்ணாங்கன்னா இன்னும் ஒரே வருஷத்துல அடுத்த வருடம் பிட்வீன் மே அண்ட் ஜூலை இந்த ஆட்சி கவிழும். இது நடந்துருச்சுன்னா கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே, நேற்று மிக முக்கியமான கருத்து கணிப்பு ஒன்றை பற்றி நாம் பார்த்தோம். அது இந்தியா டிவி வெளியிட்ட கருத்து கணிப்பு. உடனடியாக ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தால் யாருக்கு வெற்றி, யார் பிரதமராக வாய்ப்பு என்பதை மையப்படுத்தி அந்த கருத்து கணிப்பு அமைந்திருந்தது. அந்த கருத்து கணிப்பின்படி 326 தொகுதிகளை வென்று மீண்டும் பிஜேபி ஆட்சி அமைக்கும், மீண்டும் பிரதமராக மோடியே வருவார் என்று அறுதியிட்டு உறுதியாக அந்த கருத்து கணிப்பு கூறியது. அதே இந்தியா டிவி ஒரு 11 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் பற்றியும் கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கிறது. அந்த மாநில கருத்து கணிப்புகள் குறித்து நாம் இப்போது அலசி இருக்கிறோம். அது குறித்து தான் இந்த விவாத அரங்கம் இப்போது அக்கறை கொள்கிறது. இந்த விவாத அரங்கத்தில் பங்கேற்று தன்னுடைய கருத்துக்களை வழங்குவதற்காக ஹைதராபாத்திலிருந்து காணொளி மூலம் இணைகிறார் கருத்து கணிப்பியல் நிபுணர் JVC ஸ்ரீராம். வணக்கம் ஸ்ரீராம். வணக்கம் சார், பெங்களூர் சார். இப்ப நீங்க பெங்களூர் வந்துட்டீங்களா? பெங்களூர்ல இருக்கேன். ரைட். அப்படின்னா பெங்களூரில் இருந்து காணொலி மூலம் இணைகிறேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அதான் ஸ்ரீராம், கிட்டத்தட்ட ஒரு 11 மாநிலங்களுக்கு கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்கிறது இந்தியா டி. அதுல இந்த ஆண்டு இறுதியில் நடைபெற இருக்கக்கூடிய குஜராத் சட்டப்பேரவை தேர்தல், ஹிமாச்சல் பிரதேஷ் சட்டப்பேரவை தேர்தலுக்கான கருத்து கணிப்பு முடிவுகளும் உள்ளன. அதனால ஃபர்ஸ்ட் குஜராத்துக்கு போகலான்னு நினைக்கிறேன். குஜராத் சட்டப்பேரவை தேர்தல் பற்றின கருத்து கணிப்பு என்ன? குஜராத் சட்டசபை கருத்து கணிப்பு இந்தியா டிவி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சென்ற முறை வந்து பிஜேபிக்கு 99 இடங்களும், காங்கிரசுக்கு 77 இடங்களும், மற்ற கட்சிகளுக்கு 6 இடங்களும் இருந்தது. இந்த முறை 108 இடங்களில் பிஜேபி ஜெயிக்கும்னு, 55 இடங்களில் காங்கிரஸ் மற்றும் ஆப் மற்றும் இதர கட்சிகள் 6 இடங்களில் வெல்லும் என்றும் கூறியிருக்கிறார்கள். இதுல பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா, வந்து 48% குஜராத்ல பிஜேபிக்கு ஆதரவு இருக்குன்றாங்க. அதாவது காங்கிரசுக்கு 33%. இது வந்து ஒரு 1.4% கம்மி சென்ற தேர்தலை விட. சோ இது வந்து பிஜேபி சென்ற முறை 49.3 or 49.4 பெற்றிருந்தார்கள். இந்த முறை வந்து 48% கொடுக்கறாங்க. சோ என்ன பொறுத்த மட்டும் குஜராத் இந்த இந்த கருத்து கணிப்புல இருந்து தெள்ள தெளிவா தெரியக்கூடிய விஷயம் என்னன்னா, குஜராத்ல 100 சீட்டுக்கு மேல பாரதிய ஜனதா கட்சி வெல்கிறது என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. அதாவது ஆப் கொஞ்சம் என்ட்ரி உள்ள வரும்னு தோன்றது. அதே மாதிரி ஆப்புக்கு வந்து ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் மொத்தமா காங்கிரஸுக்கு வராம அது கொஞ்சம் ஆப்புக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா நமக்கு தென்படுகிறது. ஆனால் மீண்டும் பூபேந்தர் பட்டேலோ அல்லது யார் பாரதிய ஜனதா கட்சி தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்கள்தான் முதல்வராக வருவார், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் தான் முதல்வராக வருவார் என்பது இந்தியா டிவியின் கருத்து. இதை வந்து கொஞ்சம் கொலெக்ட் பண்ணி பார்த்தோம்னா, லோக்சபால அவங்க வந்து அனைத்து இடங்களிலும் குஜராத்ல வந்து பிஜேபி தான் ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அங்க பாப்புலாரிட்டி படி பாத்தீங்கன்னா, ஒரு நரேந்திர மோடி அவர்களுக்கே பாப்புலாரிட்டி மிகவும் அதிகமாக இருக்கிறது. அதனால குஜராத்ல எந்த விதமான ஒரு சர்ப்ரைஸும் இல்லாம கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி அமைகிறது என்பது இந்த கருத்து கணிப்புல தெளிவா தெளிவா தெரியுது. சென்ற முறை 100 சீட்டே தொடல, ரொம்ப ஒரு பிஜேபி ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஆக்சுவலா போன தடவை தான் காங்கிரஸ் ஒரு ரொம்ப ரீசெண்ட் டேஸ்ல குஜராத்ல ரொம்ப அருமையா பெர்ஃபார்ம் பண்ணதுங்கிறது, 77 சீட்ஸ்.
அதனால வந்து அவங்க தோற்றது ஒரு பெரிய தோல்வி இல்லை அப்படிங்கிற மாதிரியும், பிஜேபி வென்றது ஒரு பெரிய வெற்றியா இல்லை அப்படிங்கிற மாதிரியும் இருந்தது. அதுக்கு வந்து ஹர்திக் பட்டேல் ஃபேக்டர் ஒரு காரணமா இருந்தது. அப்புறம் இவர் மேவானி, ஜிக்னேஷ் மேவானி, இதே போல பலவிதமான ஃபேக்டர்ஸ் இருந்தது. அப்போ வந்து ஒரு ஒரு காஸ்ட் வைஸ் போலரைசேஷன், சோசியல் இன்ஜினியரிங், இதெல்லாம் காங்கிரஸ் செய்திருந்தது. அதே நேரத்தில் பிஜேபி ரொம்ப ஒரு டஃப்பான ஸ்டாண்டர்லாம் எடுத்திருந்தாங்க. குறிப்பாக பட்டேல்களுடைய கோரிக்கை எல்லாவற்றையுமே நிராகரித்தது பிஜேபி. அவங்கள வந்து ஒரு ஓபிசிக்கு கொண்டு வரணும், அவங்களுக்கு இடஒதுக்கீடு தரணும், இந்த கோரிக்கைகள்லாம் நிராகரித்த நிலையில் 99 seats தான் ஜெயிக்க முடிஞ்சது. ஆனால் இந்த தடவை ஹர்திக் பட்டேலே காங்கிரஸ் இல்லை, கிட்டத்தட்ட அவரே எங்கே போனதில் கடைசியில் இப்போ வந்து பிஜேபிக்கே வந்து விட்டார். இப்படி பல்வேறு விதமான களமாற்றங்கள் நடந்திருக்கின்றன. ஆனால் இவ்வளோ களமாற்றம் நடந்துமே அது ஒரு 108 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்குது அப்படிங்கிறது ஒரு நல்ல எண்ணிக்கைன்னு பார்க்குறீங்களா? இல்லை சார், 115 கிட்ட தொடும் என்னுடைய கணிப்பு அதுதான். ஏன்னா இன்றைக்குமே நரேந்திர மோடி அவர்களோட தலைமையிலேயே போட்டியிடும் பொழுது கூட 112-115 தான் இருந்தாங்க. ஏன்னா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் காங்கிரஸ் ஸ்ட்ராங் ஹோல்ஸ், இன்னும் காங்கிரஸ் ஸ்ட்ராங் ஹோல்ஸாக தான் இருக்கிறது. அதாவது நீங்கள் எல்லாத்தையும் சொன்னீங்க, ஒன்று மட்டும் சொல்ல விட்டுட்டீங்க, டெம்பிள் ட்ரிப்பு. சென்ற முறை குஜராத்ல வந்து ராகுல் காந்தி வந்து ஒரு நானும் ஒரு இந்துத்வா சாஃப்ட் இந்துத்வாவும் பிளே பண்ணாரு. இந்த முறை எதுவுமே வந்து இன்ஃபேக்ட் பார்க்க முடியல. இந்துவாவும் ப்ரொஜெக்ட் பண்ணாரு. அதாவது ஒவ்வொரு கோயிலா ஏறி இறங்கினார், மத்திய பிரதேசிலையும் பண்ணாரு, அதே குஜராத்ல தான் ஆரம்பிச்சார். அந்த டெம்பிள் விசிட்ஸ், டெம்பிள் பாலிடிக்ஸ்ங்கிறது குஜராத்ல தான் ஆரம்பிச்சாரு. அப்படி எல்லாம் பண்ணியும் 100 கீழே வந்து தான் நிற்க வச்சாங்க. இதுக்கும் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஜிஎஸ்டியை பற்றி, ஏன்னா 2017 குஜராத் தேர்தல் வருவதற்கு சில மாதங்களுக்கு முன்பு தான் ஜிஎஸ்டி கொண்டு வந்தது. அது ஜிஎஸ்டிக்கு எதிர்ப்பா இல்லை, எந்த ஒரு புதிய திட்டமும் கொண்டு வந்தாலும், வரி திட்டமும் கொண்டு வந்தால் அது செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் மந்த்ஸ் ஆகும், நிறைய ப்ராப்ளம் இருந்தது. அதுவும் வணிகர்கள் நிறையா இருக்கக்கூடிய, அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் அது குஜராத். ஸோ இப்போ எதுவுமே இல்லை. என்னை பொறுத்த வரை குஜராத்ல கண்டிப்பாக 115 இடங்களுக்கு மேலத்தான் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்கிறது. அது தவிர இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, சென்ற முறை கேம்ப்னு வச்சிருந்தாங்க. அதாவது காங்கிரஸ் சத்ரியா, அரிஜன், ஆதிவாசி, முஸ்லிம், பட்டேல். இதுல நீங்களே சொல்லிட்டீங்க பட்டேல் இங்க வந்துட்டாங்கன்னு. ஓகே, பாஸ்மடா முஸ்லிமினுடைய எக்ஸ்பெரிமெண்ட் வந்து குஜராத்ல கண்டிப்பாக நடக்க போகிறது. ஒரு ஆதிவாசிய ஜனாதிபதி ஆக்கினதுனால ஆதிவாசிகளோட ஓட்டு அதிகமா பெறக்கூடிய காங்கிரஸ் இந்த முறை ஆதிவாசி கிராமங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சென்று, நாங்கள் தான் முதல் ஆதிவாசி ஜனாதிபதியை கொடுத்திருக்கிறோம் என்ற ஒரு தகவலை, செய்தியை, அந்த கம்யூனிகேஷன் கிளியர் கட்டா போய் சேர்ந்துரும். அதனால தேர்தல் நெருங்க நெருங்க இந்த நம்பர்ஸ் ஜாஸ்தி தான் ஆகும். ரொம்ப கன்சர்வேட்டிவா தான் கொடுத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அதே போல இந்த ஆண்டு இறுதியில் ஹிமாச்சல் பிரதேஷில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. இப்போ இந்தியா டிவி ஹிமாச்சல் பிரதேஷ் தொடர்பான கருத்து கணிப்பையும் வெளியிட்டு இருக்கிறது. ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்கக்கூடிய மொத்த தொகுதிகள் எத்தனை, அதில் யாருக்கு வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது? சார், இந்தியா டிவியை பொறுத்த மட்டும் 47 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி வெல்வதாகவும், 17 தொகுதிகளில் காங்கிரஸ் வெல்வதாகவும், ஆம் ஆத்மி கட்சி ஒரு தொகுதியிலையும், 3 தொகுதிகளில் மற்ற கட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 47-3-50, 67-68 தொகுதிகள், இங்கே 35 வேணும் உங்களுக்கு வந்து, 34 வேணும் உங்களுக்கு வந்து மெஜாரிட்டி வர்றதுக்கு. அதுக்கு 47 பிஜேபி கொடுத்துருக்காங்க. 48% வாக்குகளை பெற்று 47 இடங்களை பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கும்னா, இதில் ஒரு என்னன்னா, ஜெயராம் தாக்கூர் இப்பவும் மோஸ்ட் ப்ரெஃபர்ட் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் நிக்கிறார். ஆமா, பிஜேபி ல. ஏன்னா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு மாநிலமும் பார்த்தீங்கன்னா, இன்க்ளூடிங் திரிபுரா, குஜராத், உத்தரகாண்ட்ல 3 முறை, கர்நாடகா, இந்த மாநிலங்கள் எல்லாம் முதலமைச்சரை மாற்றினார்கள். இப்ப வந்து இமாச்சல் பிரதேஷ்ல மாற்றலன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சு வைக்கப்படுகிறது. ஜெய்ராம் தாக்கூர் வந்து அவ்வளவா பேச மாட்டார், ஆனா அவர் செய்யறவர், ஆனா வந்து மீடியாக்கெல்லாம் வரமாட்டார் அவ்வளவா, லோக்கல் மீடியால தான் இருப்பாரு தவிர ஒரு நேஷனல் மீடியால தான் யாருன்னே வெளில காமிச்சிக்க மாட்டார். அப்படி ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்காங்களேங்கிறது வந்து வட இந்தியாவை தவிர தென்னிந்தியாவெல்லாம் நிறைய பேர் தெரியாது. ஜெய்ராம் தாக்கூர் யாருன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் கூட கிடையாது. ஸோ
அவரை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து நிலவுகிறது. ஆனால் ஐ திங்க் ஜே பி நட்டா அவருடைய சொந்த மாநிலமா இருக்கக்கூடிய இமாச்சல பிரதேசல அவங்க கரெக்டா ரீட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு 47 ஜெயிப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல, அந்த நம்பர் என்னால கரெக்டா சொல்ல முடியல. இந்தியா டிவி 47 சொல்றாங்க. என்னை பொறுத்தவரையும் ஒரு 39-42 தொகுதிக்குள்ள கண்டிப்பா இமாச்சல பிரதேசல பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இருக்கிறது. இங்க இன்னும் யார் காங்கிரசினுடைய கேண்டிடேட் அப்படிங்கிறது, சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிறது இன்னும் முடிவாகல. வீரபத்ரா சிங்கோட மனைவி தான்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அந்த ஒரு சார் ஒரே விஷயத்துக்காக 2-3 முறை நீங்க அதே இடத்தை அதே விஷயத்தை வச்சுக்கிட்டு நீங்க தேர்தலை சந்திக்க முடியாது. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வீரபத்ர சிங்கோடைய மனைவிக்கு அனுதாப வாக்குகள் பெரும்னு. அந்த அனுதாப வாக்குகள் 2021 இடைத்தேர்தல்ல மண்டியில அதை வச்சுதான் ஓட்டு வாங்கினாங்க, அது முடிஞ்சு போச்சு. அதே கார்டை நீங்க திரும்பி திரும்பி பிளே பண்ண முடியாது. இன்றைக்கு அதே மாதிரி ஜல் ஜீவன், நம்ம மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருக்கிறோம், ஜல் ஜீவன் திட்டத்தை மிகவும் அருமையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மாநிலங்கள் குஜராத் அண்ட் இமாச்சல் பிரதேஷ். அந்த இமாச்சல் பிரதேஷ்ல மிகவும் முக்கியமான விஷயம் என்ன, மலை சார்ந்த மாநிலம். அதே மாதிரி பெட்ரோல் டீசல், இன்றைக்கு பெட்ரோல் டீசல் விலைகளை இந்தியாவில் இமாச்சல பிரதேசம் தான் ரொம்ப கம்மியா விற்று கொண்டிருக்கப்பட்டிருக்கு. நீங்க நம்ம வந்து சென்ற வருடம் வந்து ஒரு அபாய மணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு வீடியோ பண்ணோம்னு நினைக்கிறோம், ஒரு பை எலெக்ஷன் முடிஞ்சோடனே. அதற்கு பிறகு வந்து தீபாவளி டயத்தில் நம்ம கிஃப்ட், அதாவது அப்பயே சொன்னோம் நம்ம இந்த பெட்ரோல் டீசல்னால வந்து இமாச்சல பிரதேசில் பாதிப்பு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணிட்டு அதே மாதிரி அவர் வந்து இப்ப ரிப்போர்ட் கார்டு கொடுக்க போறார் சார். எப்படி வந்து சில மாநில இப்ப சில மாநிலங்கள்லாம் ரிப்போர்ட் கார்டு வரப்போறதோ அந்த மாதிரி நடுவே இன்டீரியம் ரிப்போர்ட் கார்டு கொடுத்தாரு. இப்ப திரும்பி நான் இதைதான் செய்து கொண்டிருக்கிறேன், இதைதான் செய்கிறேன், இதைத்தான் செய்ய போகிறேன் என்கிற ஒரு ரிப்போர்ட் கார்டோட திரு நரேந்திர மோடி அவருடைய முகத்தோட இந்த தேர்தலை சந்திச்சாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக ஜெயிக்கும். இவங்க சொல்ற மொமெண்டம், இந்த 47 சீட்டுங்கிறது அந்த மொமெண்டம் வந்ததுன்னா ஆச்சரியப்படத்துக்கு இல்ல. ஏன்னா போக போக வந்து உங்களுக்கு வந்துடும், உங்களுக்கு அந்த மொமெண்டம் வந்துடும். ஏன்னா உத்தரகாண்ட தோத்த அப்புறம் காங்கிரஸுக்கு என்ன ஃபார்முலா அடாப்ட் பண்றதுன்னு தெரியாம ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க சார். இதாவது இது சிரிக்கிறது தான் என்னன்னா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா சார், பஞ்சாப்ல ஒரு ஃபார்முலாவை அடாப்ட் பண்ணுவோம், உத்தரகாண்ட்ல ஒரு ஃபார்முலாவை அடாப்ட் பண்ணுவோம், எந்த ஃபார்முலா ஜெயிக்குதோ அந்த ஃபார்முலாவை நம்ம அகில இந்திய லெவல்ல எடுத்துன்னு போவோம்னு. என்ன ஃபார்முலா, பஞ்சாப்ல சன்னி தான் சீஃப் மினிஸ்டர், உத்தரகாண்ட்ல தலித் சீஃப் மினிஸ்டர் ஃபேஸ், உத்தரகாண்ட்ல நாங்க யாருமே சீஃப் மினிஸ்டர் ஃபேஸ் கிடையாது, கலெக்டிவ் லீடர்ஷிப். சோ பஞ்சாப்ல வெற்றி அடைந்தால் இனிமே அனைத்து தேர்தலிலும் ஒரு சிஎம் ஃபேஸோட போவாங்க, உத்தரகாண்ட்ல வென்றிருந்தா எந்த ஃபேஸுமே இல்லைன்னு போவாங்க. ரெண்டுமே கோட் அவுட் அப்புறம் இப்ப என்னத்தை வச்சுக்கிறது, என்ன ஸ்ட்ராட்டஜி வைக்கிறதுன்னு தெரியாம உட்காந்துகிட்டு இருக்காங்க அவங்க. ஒருவேளை அவங்க குலுக்கல் முறையில ஒத்தையாரேட்டியா போட்டு ஏதாவது செலக்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்ட ஒரு ஆடியோ ஒன்னு கேட்டேன். அது வந்து மோடி அவர்கள் இந்த டாடா ஒருங்கிணைப்போட கூடின ஒரு புற்றுநோய் மருத்துவமனை யூபியில அதை திறந்து வைக்க போனார் இல்லையா, அதை ஒட்டின காலகட்டத்துல மார்கரெட் ஆல்வாவும் இன்னொருவரும் பேசினது ஒரு ஆடியோ. அந்த ஆடியோ ஃபைல் அதை கேக்குறப்போ மார்கரெட் ஆல்வாவும் அவரு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஒரு இமேஜினேஷனே இல்லாம ரொம்ப வைல்டா அது ஒரு டைரக்ஷன்லெஸ்ஸா காங்கிரஸ் போய் கொண்டிருக்கிறது. அதே நேரத்துல யோகியும் மோடி எப்படி உழைக்கிறாங்க, எப்படி இது பண்றாங்க, அவங்க வந்து அவங்க சர்வீஸ் இடைவிடாமல் உழைப்பது அது மக்கள்கிட்ட கரெக்டா போய் சேருது, அது வந்து ஓட்டா டிரான்ஸ்லேட் ஆகுது அப்படிங்கறதுலாம் அவங்க பேசியிருக்காங்க. இது வந்து மார்கரெட் ஆல்வா இப்ப அவங்கதான் துணை ஜனாதிபதி தேர்தலில் எதிர்கட்சிகளுடைய வேட்பாளரா நிக்கிறாங்க, அவங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே ஸ்ரீராம், இப்போ அடுத்த வேற சில மாநிலங்களுக்கு போகலாம். இப்ப அடுத்த ஆண்டு வரக்கூடிய இதுல பல கிட்டத்தட்ட ஒரு 9 மாநிலங்களுக்கு தேர்தல் நடக்க இருக்கிறது நெக்ஸ்ட் இயர். அந்த 9 மாநில தேர்தல்கள்ல ரொம்ப முக்கியமான பெரிய மாநிலங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர்.
அநேகமா இந்த மூணுமே வந்து நெக்ஸ்ட் இயர் கடைசியா வரும் நான் நினைக்கிறேன். இதுல வந்து முதல்ல மத்திய பிரதேஷ் போகலாம். மத்திய பிரதேஷ்ல நம்பர் ஆஃப் கான்ஸ்டிடியன்சிஸ் டோட்டல் என்ன, அப்புறம் யாருக்கு என்ன வாய்ப்பு, உங்க அனாலிசிஸ் 230 தொகுதிகள் இருக்கு சார் மத்திய பிரதேஷ்ல. 230 தொகுதினா 116 உங்களுக்கு மெஜாரிட்டி வேணும். மத்திய பிரதேஷ்ல இந்தியா டிவி கொடுக்கக்கூடிய கணிப்பு படி 119 இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சியும், 98 இடங்கள்ல காங்கிரஸும், 13 இடங்கள்ல இதர கட்சிகள். இந்த இதர கட்சிகள்ல அவங்க ஸ்பெசிஃபை பண்ணல, நான் எதிர்பார்க்கிறேன் ஆப் அண்ட் எம்ஐஎம் ரெண்டுமே என்டர் பண்றாங்கன்னு. ஏன்னா மத்திய பிரதேஷ் பஞ்சாயத்துல மஜ்லிஸ் ஓபிசியோட பார்ட்டி என்டர் பண்றாங்கன்னு. இந்த 44% வாக்குகளை பெற்று 119ங்கிறது எனக்கு வந்து இது ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு நம்பரா தான் நான் பாக்குறேன். இது வந்து என்ன எப்படி வேணாலும் மாறலாம். இது வந்து கொஞ்சம் இது வந்து கூர்ந்து கவனிக்க வேண்டிய மாநிலமா இருக்கு. இரண்டு பெரிய தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில இருக்காங்க, அதாவது சிவராஜ் சிங் சௌஹானும் இருக்காரு, ஜோதிராதித்யா சிந்தியாவும் இருக்காரு. இன்னைக்கு ஜோதிராதித்யா சிந்தியா வந்து ஒரு பிஜேபியில ஒரு பெரிய தலை சிறந்த தலைவரா அமைச்சரா இருக்காரு. கமல்நாத் மேல வந்து உங்களுக்கு ஒன்றும் பெரிய இது எந்த விதமான ஒரு பெருசா கவர்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற எண்ணமும் மக்களுக்கு இல்லை. இது ஒரு இந்துத்துவ மாநிலம் வேற, இதுல வேற ஷெட்யூல் ட்ரைப்ஸ் நிறைய இருக்காங்க. என்னால இந்த ஃபிகரை நம்ப முடியல சார். என்றைக்குமே மத்திய பிரதேஷ் குஜராத் ஈக்குவலா இருக்கக்கூடிய மாநிலம். சென்ற முறை தோற்கும் போது கூட அதிக வாக்குகளை பெற்று பாரதிய ஜனதா கட்சி அதிக வாக்குகள் பெற்றது, ஆனா ஒரு ஒரு என்ன மயிரிழையில தான் தோத்து போனாங்க. பெரிய தோல்வி தான் அடையல. நீங்க சொல்றப்போ என்னன்னா என்னால இந்த ஃபிகரை நம்ப முடியல அப்படின்னு. ஆக்சுவலா இந்த ஃபிகர் என்னவாக இருந்தால் நம்பி இருப்பீங்க? இல்ல சார், எனக்கு தெரிஞ்சு வந்து அட்லீஸ்ட் ஒரு சேஃபர் சைடுல ஒரு 135-140 சீட்ஸ் தான் எதிர்பார்க்கணும். இல்லைன்னா நான் வந்து இந்த நம்பர் உண்மையா இருந்தால் இருக்க காரணம் என்னன்னு நான் சொல்றேன். கலை யதார்த்தம் அப்படி இருந்தா தானே அந்த ஃபிகரை ஒரு கருத்து கணிப்புல வரும். அதனால்தான் நான் சொல்றேன் டஃபா இருக்கோ அப்படின்னு கேக்குறேன். அங்க இருக்க ரொம்ப டஃபா இருக்கோ பிஜேபிக்கு, நெக்க நெக்கா இருக்கோ. உண்மையா இருந்தால் அது வந்து சிவராஜ் சிங் சௌஹான் மேல இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஆண்டு காலமா முதலமைச்சரா இருந்துட்டு இருக்காரு, அதனால ஒரு மாற்றம் தேவைன்னு மக்கள் என்றாங்களோ என்னவோ, அப்ப ஜோதிராதித்யா சிந்தியா சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கோ இந்த கலைநிலரும் உண்மையா இருந்தானே. எனக்கு வரக்கூடிய எந்த செய்தியுமே எந்த கணிப்புமே இந்த நம்பர் எனக்கு இண்டிகேட் பண்ணல. இந்தியா டிவி மட்டும்தான் விதமா பாக்கலாமா? இப்ப இருக்கிற சூழ்நிலையில பிஜேபி பார்டரை தாண்டதுக்கும் மெஜாரிட்டி பெறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல இதற்கு மேலும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒருவேளை சில மாற்றங்களை செய்தால் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் எனக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய ஸ்டேட் இன்சார்ஜே எனக்கு சொல்லியிருக்காரு வந்து, இல்ல மத்திய பிரதேஷ் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கோம், நாங்க எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, சோ அந்த செய்தி வருது. அதே மாதிரி பிரஸ்ல வரக்கூடிய செய்திகளும் பாக்குறோம், இல்லைன்னா அனலிஸ்ட் கிட்ட இருந்து வரக்கூடிய செய்திகளும் பாக்குறோம், இல்ல மத்திய பிரதேஷ் கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கிறவர்கள் என்ன, இந்தோர் போபாலான நிறைய பேர் இருக்காங்க எனக்கு கான்டாக்ட், அவர்களிடம் பேசும்போது இல்ல இந்த வாட்டி எந்த ரிஸ்க்குமே எடுக்காத மாட்டாங்க, லாஸ்ட் டைம் மாதிரி போகாது. ஒரு ஒரு கான்ட்ரடிக்ஷன் என்னன்னா, இப்போ அதுக்கு முதல் நாள் தான் இந்தியா டிவி லோக்சபா எலெக்ஷன் பிரிடிக்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க, அதையும் மாநில வாரியா போட்டிருந்தாங்க. அதுல வந்து மத்திய பிரதேசம் ரொம்ப பிரமாதமா பிஜேபி அங்க வந்து மோடி ஃபேக்டர்னு புரிய முடியுது. பட் இதுல வந்து அந்த அளவுக்கு தலைகீழா மாறும்,
அதான் சார் எனக்கு எனக்கு தலைகீழா மாறதுக்கான வாய்ப்புகள் இந்த நம்பர்ஸ் ட்ரூவா இருந்தால் பாரதிய ஜனதா கட்சியே உண்மையா நம்பினால் தென் அடுத்த 6 மாதங்களில் முதல்வர் மாற்றப்படுவார். ஒருத்தர் ஒரு வழியா பார்ப்பாங்க இன்னொருத்தர் ஒரு செக்மெண்ட் எடுப்பாங்க சர்வேயே பல கோணங்கள் எடுக்கக்கூடியவர்கள் எப்படி இமாச்சல் பிரதேசம் வந்து ஜெயராம் தாக்கூர் தான் வேணும் அப்படின்னு இருக்காங்களோ இப்ப இங்க வந்து பல சூழ்நிலைகளை தெரிஞ்சு வந்ததுனா இந்த நம்பர் உண்மையாக இருந்தால் நாம் பார்க்கக்கூடியது என்னவென்றால் சிவராஜ் சிங் சௌஹான் மைட் பி சேஞ்ச்ட். எஸ் இந்த நம்பர் கரெக்டா இல்லைன்னா சிவராஜ் சிங் சௌஹான் வில் நாட் பி சேஞ்ச்ட். அது மட்டும்தான் நான் எடுத்துக்கிறேன். இப்ப அடுத்தது ராஜஸ்தான் வசுந்தரா ராஜே சிந்தியாவுடைய ஒரு ஸ்டேட்டு. அங்க எப்படி இருக்கு நிலைமை? ராஜஸ்தானுடைய மொத்த தொகுதிகள் என்ன? அங்க என்ன அவங்க கருத்து கணிப்புல சொல்றாங்க? 200 தொகுதிகள் சார். 200 தொகுதி 101 மெஜாரிட்டி 148 பிஜேபி, 42 காங்கிரஸ், 10 இதர கட்சிகள், 52% வாக்கு, 31% காங்கிரஸ், 52% பிஜேபிக்கு, 31% காங்கிரஸுக்கு, 17% இதர கட்சிகளுக்கு. போன தடவை மெஜாரிட்டி எடுத்த காங்கிரஸ் கரெக்டா 99 சீட்டோட நின்னுது. மெஜாரிட்டி 99 தான் அவங்க ஜெயிச்சாங்க. ஆமா ஆமா. அப்புறம் பகுஜன் சமாஜ் பார்ட்டி சேர்ந்த 6 பேர் அப்படியே கூண்டோட அங்க ஐக்கியமானாங்க காங்கிரஸ். அதனால தேர்தல் நடக்காமலேயே மெஜாரிட்டியை பெற்றது காங்கிரஸ். இவ்வளவு நடந்தது. ஆனால் இப்போ பிஜேபி 140 சொச்சம் கிடைக்கும்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இல்ல, இந்தியா டிவி சொல்றது 148, நான் சொல்றது 162. ஓ, இந்தியா டிவி 148 நீங்க 160க்கு மேல சொல்றீங்க. 60க்கு மேல 160க்கு மேல ஸ்வீப். எப்படி அவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? மொத்தமே இருக்குறது 200 தானே? ஆமா. எப்பொழுதும் சார் பிஜேபி விக்டரினா அங்க ராஜஸ்தான்ல வந்து ஒரு லேண்ட்ஸ்லைடு தான். காங்கிரஸ் விக்டரினா ஒரு ஊசலாடி தான் வெற்றி. என்ன அவங்க பிஜேபிக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, என்ன அவங்களுக்கு பிடித்தவர் நரேந்திர மோடி பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயும் ஸ்வீப் பண்றாங்க இல்லையா சார், ஒரு சீட் கூட போடி அவங்க 25 அவ்வளவுதான். சோ அதனால இதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ராஜஸ்தானை பொறுத்த மட்டும் அவங்க ஓட்டு போட்டாங்கன்னா ஒரு சிங்கிள் ஹேண்டட் தான் ஓட்டு போடுவாங்க பிஜேபிக்கு ஓட்டு. என்ன சார், ஒன்னே ஒண்ணு சார், நான் இந்த உங்க சேனல்ல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் முடிந்து ராஜஸ்தான் தேர்தல் முடிந்து 2018 டிசம்பர் 25 கிட்ட நான் வந்து இதுக்கு போனேன், ராஜஸ்தான் போனேன், ஜெய்ப்பூர் அஜ்மீர் எல்லாம் போனேன். நான் சென்ற இடங்கள் அங்க போன நிறைய வீட்லயே காவி கொடி தான் சார் பறக்கும். அங்க காவி கொடி கட்டின வீட்டுல கேட்டேன், எப்படி வசுந்தரா ஜெய சிந்தியா வந்தான்னு. வசுந்தரா மே ஆப் மேரா பாஸ் குஸ் ஹே, மோடி சாப் கே நெய் ஹே, எங்களுக்கு வசுந்தரா மேல இருந்த கோபத்தை காமிச்சோம், நரேந்திர மோடி மேல கோபம் கிடையாது, திரும்பி மொத்த இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்னாங்க. பை நேச்சர் அவங்க பிஜேபி ஓட்டர்ஸ் சார். 52% என்ன சார், 52% அவர் அசம்பிளி எலெக்ஷன்ல சாதாரணம் கிடையாது. வசுந்தரா ராஜ சிந்தியாவுக்கு எதிரான ஒரு அதிருப்தி வந்து கட்சிக்குள்ளேயே இருக்கிறது. அப்படிலாம் பேச்சு இருக்கு சார், இருக்கு சார். ஹைதராபாத் நடக்கும் போது பிரஸ் கான்பரன்ஸ் முதல்ல பேசினவர் திருமதி வசுந்தராஜே சிந்தியா. ஓகே, சோ அதனால அவர்களுக்கும் மத்திய லீடர்ஷிப்புக்கும் ஏதோ தகராறு அப்படிலாம் இருக்கிறது நான் நம்பல. அதாவது எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு லேண்ட்ஸ்லைடு விக்டரி வரும்பொழுது, அது வரும்பொழுது இந்த மாதிரி யாராவது ஒரு தனிப்பட்ட ஒரு சில குரூப்ஸ், நான் வசுந்தராஜே சிந்தியா பண்றாங்கன்னு சொல்ல அவர்களை சார்ந்த சிலர் அதாவது ஃபேக்ஷனலிசம் ஒர்க் எல்லாம் பண்ணா கூட அதெல்லாம் எடுபடாது. இது தவிர ராஜஸ்தான்ல முக்கியமா எனக்கு தெரியும், எனக்கு வந்த செய்தி என்னன்னா, 75 சீட்டுகள் வரைக்கும் RSS will decide.
ஓ ஓ ஓகே ஓகே ஆர்எஸ்எஸ் டிசைட் பண்ண போறாங்க. 50 சீட் தான் வசுந்தராஜே சிந்தியா டிசைட் பண்ண போறாங்க. 125 சீட் ஆயிடுச்சு. மத்த 75 அவர்கள் இருக்கக்கூடிய லீடர்ஸ், முக்கியமான தலைவர்கள் அதெல்லாம் போயிடும். இந்த ஃபார்முலா தான் ஒர்க் அவுட் பண்ண போறாங்க. இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணி பிஜேபியை பொறுத்த மட்டும் ராஜஸ்தான்ல எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம சாஃப்ட் லேண்டிங் 160 மேல பண்ணிடுவாங்க. என்னுடைய தனிப்பட்ட கருத்து, கர்நாடகால எப்படி எடியூரப்பாக்கு முதல் 2 வருஷம் கொடுத்து அதற்கு பிறகு மாற்றினாங்களோ அதே மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாம வசுந்தராஜே சிந்தியாவை சீஃப் மினிஸ்டர் ஆக்குவாங்க பாராளுமன்ற தேர்தல் முடிகிற வரைக்கும். அதுக்கப்புறம் கஜேந்திர சின்சேகாவத்தை உள்ள கொண்டு வருவாங்க. அப்ப இருக்கிற சிச்சுவேஷனை வச்சு முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா இன்னைக்கு கஜேந்திர சிங் ஷெகாவத் வந்து ஒரு பெரிய தலைவரா உருவாகிட்டு இருக்காரு. அவர் வந்து இன்னைக்கு ஜல் ஜீவன் மினிஸ்ட்ரி, அவர் ஒரு ஹைலி பர்ஃபார்மிங் மினிஸ்டர் சார், எக்ஸ்ட்ரீம்லி வெல் பர்ஃபார்மிங் மினிஸ்ட்ரி. அவருக்கு வந்து கட்சியிலும் நல்ல பெயர் இருக்கு, மக்கள் இடத்திலயும் நல்ல பெயர் இருக்கு. இது வே இஸ் ஹேண்ட்லிங் த மீடியாவா இருக்கட்டும், இல்ல இதர கட்சிகளா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கு. அப்படி இருக்கும்போது ஐ அவரை வந்து புஷ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவரை வந்து 2024 வரைக்கும் வச்சுக்கிட்டு அதுக்கு அப்புறம் தான் அங்க வந்துட்டு மாத்துவாங்க, தேவைப்பட்டா மாத்துவாங்க அப்படிங்கிற நிலைப்பாடு தான் எனக்கு இருக்கு. அடுத்தது சத்தீஸ்கர் எப்படி, இப்ப போன எலெக்ஷன்லயே காங்கிரஸ் ஸ்வீப் பண்ண ஒரு மாநிலம் சத்தீஸ்கர். இப்ப எப்படி சத்தீஸ்கர்ல மொத்த தொகுதி என்ன, இந்தியா டுடே இந்தியா டிவி என்ன சொல்லி இருக்கிறது, மீண்டும் அங்க சிஎம்ஆ வருவாரா? இல்ல சார், அதாவது எனக்கு எப்படி இருக்க தொகுதிகள் என்ன, 90 தொகுதிகள் சார, 46 தொகுதிகள் வந்து மெஜாரிட்டிக்கு. இந்தியா டிவி கொடுக்கக்கூடிய கருத்து கணிப்பு 48 பிஜேபி, 40 காங்கிரஸ், 2 இதர கட்சிகள். இது வந்து ஒரு ஷாக்கர், லிட்டரலி ஷாக்கர். எனக்கு மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பேருக்கு ஷாக்கர். ஏன்னா இது நடந்துருச்சுன்னா காங்கிரஸ் முக்த் பாரத் முடிஞ்சிருச்சு சார், அது அஜெண்டா ஓவர். ஏன்னா காங்கிரஸ் நம்பிட்டு இருக்கிற ஒரே ஒரு ஸ்டேட் சத்தீஸ்கர் தான், ரொம்ப பிரமாதமா பெர்ஃபார்ம் பண்ணும். இப்ப சத்தீஸ்கர்லயும் அது வந்து நம்பர் 2 இடத்துக்கு வந்தது அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி மத்த ஸ்டேட்ட பத்தி கேள்வியே கேட்க வேண்டாம், கதம் கதம் தான். கேல் கதம் துகான் பந்த், கேம் ஓவர், கடை ஆட்டம் முடிந்தது, கடையை மூடி போக வேண்டியதுதான் சார். இங்க கொடுக்கிற நம்பரை என்னால நம்பாமலும் இருக்க முடியல. நான் ஏன்னு சொல்லிடுறேன், எப்பொழுதுமே பிஜேபி ஜெயிச்சதுன்னா இன்னும் 55 சீட் 60 சீட் லேண்ட் ஸ்லைட் எல்லாம் ஜெயிச்சதே கிடையாது. எப்பொழுதும் முதல் தேர்தல் நடந்த என்ன 3 முறை தேர்தல் நடக்கும்போது ரமன் சிங் வரும்போது 46 47 48 49 அப்படித்தான் வருவாங்க. பெருசா ஸ்வீப் எல்லாம் பண்ணி வரல. இதுவே இவங்க 56 சீட் 60 சீட்னு இந்தியா டிவி கொடுத்திருந்தாங்கன்னா நம்பிக்கவே மாட்டேன். இப்ப ஓரளவுக்கு நம்பிக்கை வருது. அனதர் திங், இதுல நம்பிக்கை எது மேல வருதுன்னா, நீங்க யார சிஎம் கேண்டிடேட்டா வச்சு போட போறீங்கன்னு கேட்டா 38% மக்கள் என்ன சொல்லிருக்காங்க, எங்களுக்கு சிஎம் கேண்டிடேட் பத்தி நம்ம கவலை இல்ல, மோடி பேருக்காக நான் ஓட்டு போடுறோம். ஓ ஓகே, 31% மக்கள் தான் சொல்றாங்க பாகல்காக நான் ஓட்டு போட போறோம். அவர் பாகல் தான் எங்களுக்கு சீஃப் மினிஸ்டர் வேணும், புபேஷ் பாகல், முதல்வர். ஆமா, முதலமைச்சர். சோ இப்படி பாத்தீங்கன்னா, இது வந்து மோடியினுடைய தலைமை வந்து இந்த வெற்றியை கொடுக்க போதா? பல இடங்களை நம்ம பார்க்கிறோம், மோடியினுடைய மோடி இஸ் ஏபிள் டு புல், அதாவது ஒரு மாநிலங்களை சட்டசபை தேர்தலுக்கும் பாராளுமன்ற தேர்தலுக்கும் மோடி தனிப்பட்ட ஒரு 10-12% மேல இழுத்துட்டு போறார். கர்நாடகால நீ கஷ்டப்பட்டு 38% வந்து நான் 52% கொண்டு போவேன், 52% கொண்டு போறேன். அதே மாதிரி ராஜஸ்தான்ல நீ 46% வந்து நான் வந்து 60% எடுத்துட்டு போறேன். இப்ப அந்த எஃபெக்ட் மாநிலங்களையும் பாக்குறமா அப்படிங்கறது. இது வந்து என்ன, உத்தரகாண்ட் தேர்தல்ல பார்த்தோம், கோவா தேர்தல்ல பார்த்தோம், ஓகே, இப்ப இமாச்சல் பிரதேஷ் தேர்தலையும் பார்க்க போறோம். இது உண்மையா இருந்தா அடுத்தது சத்தீஸ்கர் தேர்தல்.
இப்போ சத்தீஸ்கர் தேர்தலில் ரமன் சிங்கா இல்லை மோடிக்காக, அது வந்து பிஜேபி பொறுத்தளவில் அது ரொம்ப கிளியர் ஆயிடுது. அப்படின்னா இப்போ ஒருவேளை அங்கே அந்த சட்டப்பேரவை தேர்தலில் வேறு யாரேனும் ஒருவர் சிஎம் கேண்டிடேட்டா களமிறக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டா? ரமன் சிங் தவிர்த்துட்டு கண்டிப்பா சார். அதாவது இவங்க வந்து என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்கக்குள்ள நான் படித்த ஒரு முக்கியமான ரிப்போர்ட் நான் படிச்சது, அவங்க வந்து ஒரு ஓபிசியா இல்ல ட்ரைபலா பழங்குடியினரா? ஓகே, பாகேல் வந்து உங்களுக்கு வந்து ஓபிசி லீடர், அவர் வந்து ஓபிசி லீடர், ஓபிசி லீடரை கவுண்டர் பண்ண போறாங்களா? ஏன்னா சத்தீஸ்கர்ல ஒன்னொன்று இருக்கு சார், அவங்க அங்கேயும் வந்து அந்த மாநிலத்திலயும் உங்களுக்கு வந்து அதிகமான ஆதிவாசிகள் இருக்கக்கூடிய இடம், பழங்குடியினர் இருக்கக்கூடிய இடம், அது முர்முனோட கேண்டிடேட்ஸோட எஃபெக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல தெரியுதோன்னு நினைக்கிறேன் நான். இதுல மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே ஓகே சார், அது ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம். முக்கியமான சத்தீஸ்கர் பிஜேபி வென்றால் அது வந்து ஒரு டிஃபைனிங் மொமெண்ட் இன் இந்தியன் பாலிடிக்ஸ். முன்னாடியே சொன்னதான், காங்கிரஸ் இல்லா பாரதம் என்பது உண்மையாகிறது. மோடி ஒரு சட்டசபை தேர்தலில் தன்னுடைய தோல்ல சுமந்து ஜெயிக்க முடியும் ஒரு பிரதமராலங்கிறது காமிக்கிறேன். இதுக்கு அடுத்தது வேற பல மாநிலங்களை பற்றியும் இந்தியா டிவி கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்கிறது. அதுல ரொம்ப பரபரப்பா பேசப்படுகிற, இப்போவும் ஏதேனும் ஒரு காரணங்களுக்காக, குறிப்பா ஃபார் எவ்ரி ராங் ரீசன்ஸ், ரொம்ப பரபரப்பா பேசப்படுகிற வெஸ்ட் பெங்கால், குறிப்பா பார்த்தா சாட்டர்ஜி, இப்போ அதுக்கு முன்னால வன்முறை, இப்படி ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு ராங் ரீசன்ஸுக்காக பரபரப்பாக பேசப்படுகிற ஒரு மாநிலம். அந்த வெஸ்ட் பெங்கால்ல இப்ப இம்மிடியட்டா எலெக்ஷன் நடந்தால் முடிவுகள் எப்படி இருக்கும்? அதாவது சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள், அது பெங்கால்ல தேர்தல் சொல்லுகிறது, அதனுடைய மொத்த தொகுதிகள் எண்ணிக்கை என்ன சார்? 294 தொகுதிகள் மொத்த எண்ணிக்கை. இன்றைக்கு தேர்தல் நடந்தால் திரிணாமுல் காங்கிரஸ் 173, 223 ஜெயிச்சாங்க, இப்ப 273 வந்துருவாங்க. பாரதிய ஜனதா கட்சி 112, 77 ஜெயிச்சாங்க, இந்த முறை 112. காங்கிரஸ் 2, இடதுசாரிகள் 2, மற்றவை 5. ஓட்டிங் பர்சன்டேஜ் இது மிகவும் முக்கியமான விஷயமா வந்து பாக்குறேன். டிஎம்சிக்கு 46%, பிஜேபி க்ளோசிங் இன் அட் 41%. ஓ, 40 கிராஸ் பண்ணிடுறாங்களா? 40 கிராஸ் பண்ணிடுறாங்க, அது ரொம்ப பெரிய விஷயம். இன்னொன்னு, 100 கிராஸ் பண்றாங்க. இந்த இடத்துல ஸ்ரீராம் ஒண்ணு எனக்கு நினைவுக்கு வருது. போன சட்டப்பேரவை தேர்தல் அப்போ மிக முக்கியமான கருத்து கணிப்பியல் நிபுணர் பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருந்தார், பிஜேபி டபுள் டிஜிட்டை தாண்டாது, நான் சேலஞ்ச் பண்றேன், அப்படி டபுள் டிஜிட்டை தாண்டா என் ஃபீல்டை விட்டு போயிடுறேன், இந்த ட்வீட்டை பத்திரப்படுத்தி வைங்க அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னது போலவே அந்த தேர்தலில் அது டபுள் டிஜிட்டை தாண்டல, பிஜேபி ஸ்கோர்டு ஒன்லி 77. ஆனால் இப்போ நீங்க சொல்றது 100, அவங்க என்ன வாங்கினாங்களோ அதை காட்டில ஒரு 40 சீட்டு கிட்டத்தட்ட கூட கிடைக்கும் போல இருக்கு. எப்படி இவ்வளவு பெரிய மாற்றம் சார்? மாற்றம்னா, இந்த மாற்றம் வந்து மம்தா பானர்ஜியினுடைய என்ன சொல்றது, அவங்களோட ஐகானிக் ஃபிகருக்கு இருக்கக்கூடிய வெற்றி தான் வெஸ்ட் பெங்கால், அதை மீறி எதுவும் கிடையாது. இன்றைக்கு சுவேந்து அதிகாரி ஒரு எதிர்த்து வர்றார். சோ இது இரண்டாவது விஷயம். வெஸ்ட் பெங்கால்ல மூன்றாவது விஷயம், பாஸ்மடா முஸ்லிம்ஸ் பிஜேபிக்கு தேவைப்படக்கூடிய ஒரே இடம், பல இடங்கள்ல தேவைப்படலாம், முக்கியமான இடம் வெஸ்ட் பெங்கால். ஏன்னா வெஸ்ட் பெங்கால்ல ரூரல் ஏரியால இருக்கக்கூடிய, கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய மைனாரிட்டி மிகவும் ஏழையான, வறுமை கோட்டிற்கு தான் இருக்கிறவங்க. ஓகே, நம்பர் 4 சார், எனக்கு தோணுது பிஜேபி சரியான காயினை மூவ் பண்ணாங்கன்னா, இன்னும் ஒரே வருஷத்துல, அடுத்த வருடம் பிட்வீன் மே அண்ட் ஜூலை இந்த ஆட்சி கவிழும். ஓ ஓகே ஓகே, இப்ப அதுக்கான ஏற்பாடு தான் நிறைய நடந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஏற்பாடு இல்ல சார், அவர்கள் வந்து செய்த அந்த தவறு இருக்கு பாத்தீங்களா, அந்த பார்த்தா சாட்டர்ஜி, இது வந்து சாதாரண மிஸ்டேக் கிடையாது. எஸ் எஸ், இது வந்து இது ஸ்கேமே, ஒரு மோசமான ஸ்கேம். 2000 தங்களை டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறாங்க பார்த்தா சாட்டர்ஜி கிட்ட இருந்து. அவர் எவ்வளவு டிஸ்டன்ஸ் பண்ண முடியும்?
எவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸ்? 2021 மம்தா பானர்ஜி ஓபனா வந்து சொன்னாங்கல்ல கட் பண்ணி திருப்பி கொடுத்துறோம்னு, மன்னிச்சுக்கங்க என்னன்னு தேர்தல் பிரச்சாரத்துக்கே சொன்னாங்கல்ல, ஆமா, தன்னுடைய பார்ட்டி வர்க்கர்ஸ்க்கே சொன்னாங்க கட் பண்ணி எல்லாம் திருப்பி கொடுத்துருங்க, இனிமே வாங்க கூடாதுன்னு. இந்த பணம் இந்த லிங்க் எப்படியாவது கொண்டு போய் மம்தா பானர்ஜியினுடைய கால் அடியில போய் விழும் சார். சாரதா ஸ்கேம்ல பண்ண தப்பு இப்ப பாரதிய ஜனதா கட்சி பண்ணக்கூடாது. அது என்னன்னா, சாரதா ஸ்கேம்ல இன்வால்வ் ஆன பலர் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்தாங்க, ஜாயின் பண்ணாங்க, அது டைல்யூட் ஆயிடுச்சு. இந்த ஸ்கேம்னால வரக்கூடியவர்களை எடுத்துக்க கூடாது. பல ஏக்நாத் சிண்டேக்கள் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏன்னா மம்தா பானர்ஜி என்னமோ பெருசா வந்து அவங்க தார்மீக பொறுப்பு ஏற்று பார்த்தா சாட்டர்ஜியை வந்து அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணல, மினிஸ்ட்ரி வந்து டிராப் பண்ணல. திரிணாமுல் காங்கிரஸ்லயே அந்த குரல் ஆரம்பிச்சிருச்சு. குணல் போஸ் எல்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம, இது தேவையில்லாத விஷயம். ஏன்னா இதுல இன்வால்வ் ஆகாத இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்கள் கண்டிப்பாக சகித்துக் கொண்டிருக்க மாட்டார்கள். ஏன்னா இது ஒரு சாதாரண ஸ்கேம் கிடையாது. நம்ம வந்து சில லட்சம் தான் பார்த்திருக்கோம். இது என்னன்னா வந்துட்டு 52 கோடி, இன்னும் எவ்வளவு கோடின்னு தெரியாது, இன்னும் எங்கெங்க பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னு தெரியாது. பல கார்கள் மெர்சிடிஸ் பென்ஸ்ல இருந்து பிஎம்டபிள்யூல இருந்து நிறைய கார்கள் வருது. அது அது ஒரு மிகப்பெரிய ஸ்கேம். அது நியூஸ் வர 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 மம்தா பானர்ஜியினோட பாப்புலாரிட்டி போகும். குணால் கோஷ் சம்பந்தமா நீங்க சொன்னீங்க, அவர் வந்து ஒரு சொல்லியிருந்தாரு, இவ்வளவு தூரம் மிகப்பெரிய ஒரு முறைகேட்டில் பார்த்தா சாட்டர்ஜி ஈடுபட்டு இருக்கிறார், அவர் உடனடியாக கட்சியை விட்டு நீக்கப்பட வேண்டும். ஒருவேளை நான் சொல்லி இருப்பது தவறு என்று கருதினார், என்னை கட்சியை விட்டு நீக்கட்டும். அதே தான் சார் வரும். பலர் அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய 220-ல் 110 எல்லாம் நடக்கும் சார். ஆனா இது வந்து பிஜேபி எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போறாங்க அரசியல் ரீதியா, எந்த ஒரு தவறான காயினும் மூவ் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா மூவ் பண்ணா இது பினிஷிங் கேம். இதை விட்டுட்டா எனக்கு தெரிந்த வரைக்கும் மம்தா பானர்ஜியை திரும்பி ஸ்டாப் பண்றதுங்கிறது கஷ்டமான வேலையா இருக்கும். அட்லீஸ்ட் வெஸ்ட் பெங்கால்ல இவங்க சொல்ற மாதிரி 170-180 வந்து திரும்பி ஆட்சிக்கு வருவாங்க. இதை செய்தாக வேண்டும். இந்த வல்னரபிள் பாயிண்ட் கிடைக்கவே கிடைக்காது. அது எப்படி பண்ண போறாங்கன்னு பார்க்கணும். இது ஒன்ஸ் இன் எ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பிஜேபி. இன்னொரு, இந்தியாவுடைய மிகப்பெரிய மிக முக்கியமான மாநிலம் உத்தரப்பிரதேஷ், அது பற்றி கூட இந்தியா டிவி கருத்து கணிப்பு வெளியிட்டு இருந்தது. இம்மிடியட்டா நடந்தா அங்கு சட்டப்பேரவை தேர்தல் யார் வெற்றி பெறுவார்? ஆக்சுவலா இப்பதான் அண்மையில நடந்து முடிஞ்சிருக்கு. இருந்தாலும் அண்மையில நடந்து முடிஞ்சதுக்கும் இப்போ இது சொல்லியிருக்க ஃபிகரையும் வச்சு சில ஐடியாஸ்க்கு நம்மளால வர முடியும். அது பற்றி சார், பிஜேபி வந்து 292 சீட்ஸ் வரும்ன்றாங்க சார். சமாஜ்வாதி பார்ட்டி 403 தொகுதிகள், சமாஜ்வாதி பார்ட்டி 94 தொகுதிகள் ஜெயிக்கின்றாங்க, காங்கிரஸ் 1, மற்றவை 16. ஓகே, காங்கிரஸ் 2 1 ஆகிறது, 120 கிட்ட இருந்து இருக்கிறத சமாஜ்வாதி பார்ட்டி 94 ஆகுது, 292. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓட்டிங் இது பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 292 முன்ன இருந்த கட்டல பிஜேபி இம்ப்ரூவ் பண்றாங்க. 273-292 ஒரு 19 இடங்கள் அதிகமாகுது. பிஜேபிக்கு 44.6% வாக்குகள் பெறுகிறார்கள். சமாஜ்வாதி பார்ட்டி இஸ் லூசிங் 1.5% ஓட்டு, 331.3 வந்துருது. இது டபுள் இன்ஜின் க்ரோத். ஏடா ஜெனரலா வந்து ஆன்டி இன்கம்பன்சி வரும், இங்க ப்ரோ இன்கம்பன்சியா போயிட்டு இருக்கு, அது எப்படின்னு கேட்கணும்னு. 38% மக்கள் வந்து யோகிக்கு பாப்புலாரிட்டின்றாங்க சார். 26% வந்து சுஷாசன், விச் மீன்ஸ் குட் கவர்னன்ஸ் அண்ட் ரேஷன் 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 சார். மக்களுக்கு சரியா போய் சேர்ந்தா அடுப்பு எரிஞ்சாலே மக்கள் இன்னைக்கு ஹாப்பி சார். ஏழை மக்கள் கரெக்டா சொல்லுங்க, அடுப்பு எரியணும். 56% வந்து டபுள் இன்ஜின் ஃபேக்டர் சார். சோ அதாவது சார், ஒரு மிகப்பெரிய ஹைவே எல்லாம் வரும்பொழுது, இப்ப இந்த நம்ம புண்டேல்கண்ட் எக்ஸ்பிரஸ் வே பத்தி சொல்றேன், அதை சுத்தி பல இண்டஸ்ட்ரீஸ் வரப்போகுது, ஏர்போர்ட் வரப்போகுது, அப்ப எந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்க போகுது? அதாவது இன்னைக்கு மீடியால பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, வேலை வாய்ப்பு ப்ராப்ளம், வேலை வாய்ப்பு ப்ராப்ளம்னு. வேலை வாய்ப்பு ப்ராப்ளம்னு யார் சார் சொன்னாங்க? 2019 வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் 1.2 கோடி எம்ப்ளாய்மெண்ட் இன் ஃபார்மல் செக்டர், நாட் இன்ஃபார்மல். அண்ட் ஃபார்மல் இந்தியாவில் நிறைய கிடையாது, எம்எஸ்எம்இலாம் சேர்க்காம
அது தவிர 17 கோடி மக்களுக்கு முத்ரா லோன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா எவ்வளவு ஆண்டர்பிரினர்ஸ் டெவலப் ஆயிருக்காங்க. இது எல்லாம் உங்களுக்கு வந்து யூபியில வந்து நல்லா டெவலப் ஆகும். யூபியில இன்னைக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் இல்ல சார், ஏன்னா இவ்வளவு ப்ராஜெக்ட் டெவலப் ஆகிட்டு இருக்கு. சோ அதனாலதான் உங்களுக்கு நான் வந்து சொல்றேன், இது டபுள் இன்ஜின், குட் கவர்னன்ஸ், ரேஷன், அடுப்பு எரியுது, யோகியினுடைய பாப்புலாரிட்டி, இதெல்லாம் கலந்து இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு வெற்றிய எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலேயும் போகும் சார். அனதர் திங், இப்ப வந்து ஓம் பிரகாஷ் பாஜ்பரும் வெளில வந்துடுறாரு. நான் ஒண்ணு படிச்சேன் சார், முக்கியமா 2010 அதாவது சென்ற வாரம் சித்திரக்கூட்ல 3 நாள் ஒரு ஸ்ட்ராட்டஜி மீட் நடத்திருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது பிஜேபி. அதுல வந்து 2 முக்கியமான விஷயங்கள் தான் பேசப்பட்டிருக்கு. டாஸ்மடா முஸ்லிம்ஸ் அவர்களுடைய அப்லிஃப்மெண்ட்டுக்கு என்ன செய்ய வேண்டும், இரண்டாவது யாதவ் சமாஜ், ஏன்னா ஒரு முக்கியமான யாதவ் தலைவருடைய மீட்டிங்ல வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆன்லைனா அட்டன் பண்ணாரு. ஹரிகிருஷ்ணன் யாதவ்னு சொல்லிட்டு யாதவ் சமாஜ் லீடர், அவர் தான் வந்து முலாயம் சிங் யாதவையே ஒரு மென்டரா இருந்தவர் அவரோட, அதாவது அந்த விஷயம். அதுக்கப்புறம் சத்பால் சிங் யாதவ் இந்த பக்கம் வருது, அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி வந்து அப்பர்னா அந்த பக்கம் போனது. ஸோ யாதவ் வாக்குகளை எப்படியாவது ஒரு 40% பெறணும்னு பாக்குறாங்க. பாஸ்மடா முஸ்லீம் இவர் 10% வந்தா கூட அது அடிஷன் தான். ஸோ யூபி இஸ் செட் ஃபார் ரெவல்யூஷன். சூப்பர். அதுக்கு அடுத்தது ரொம்ப ரீசண்டா பரபரப்பாக காணப்பட்ட மிக முக்கியமான மாநிலம் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரால உத்தவ் தாக்கரேனுடைய கதி என்னவாகும்? நம்ம முதல்ல பிஜேபி பத்தி தான் பேசுறோம். மேல இருந்து வராம நான் கீழே இருந்து போறேன் சார். கீழே மொத்தம் 288 தொகுதி சார். இன்ஃபேக்ட் இப்போ ஒரு தேர்தல் நடக்க போகுது, அந்தேரி ஈஸ்ட்ல ஒரு தேர்தல் நடக்க போகுது, அப்பயே நமக்கு தெரிஞ்சிடும், அதுலயே நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பிஎம்சி தேர்தல் நடக்க போகுது, அதுக்கப்புறம் பல தேர்தல் நடக்க போகுது, எல்லாமே தெரிஞ்சிடும். மும்பை கார்ப்பரேஷன் மாநகராட்சி தேர்தல். இப்ப தேர்தல் நடந்தால் உத்தவ் தாக்கரேயின் சிவசேனா, உத்தவ் தாக்கரே தான் சிவசேனா என்னும் சொல்லக்கூடிய அந்த கட்சிக்கு வெறும் 18 இடங்களிலே வெற்றி பெறுவார்கள். இதுக்கு முன்னால எவ்வளவு ஜெயிச்சாங்க? 55. ஏக்நாத் ஷிண்டே காங்கிரஸ் அடுத்தது 38. இல்ல சார், கீழே இருந்து வருவோம் சார். ஒரு காலத்துல பல ஆண்டுகளாக ஆட்சி புரிந்த கட்சி சார் காங்கிரஸ். 38 இடங்கள், அதே ஆல்மோஸ்ட் 40 ஜெயிச்சாங்க, இந்த வாட்டி 38. என்சிபி 44, பிஜேபி 134, ஏக்நாத் ஷிண்டே 41. இல்ல ஆக்சுவலா 145 எடுத்தா மெஜாரிட்டின்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, 145 மெஜாரிட்டி. ஆமா, இவங்க 130 சொச்சம் பிஜேபி, ரொம்ப நெருங்கி வர்றாங்க. அதாவது தேர்தல் நெருங்க ஒர்க் பண்ணி ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணாங்கன்னா ஒருவேளை மெஜாரிட்டியை கூட பெற்றாலும் பெற்று விடலாம், வந்துருவாங்க சார். இன்னும் பல சில ஆண்டுகள் இருக்கு. அரே ப்ராஜெக்ட், மெட்ரோ ப்ராஜெக்ட், அது தவிர புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட், எதெல்லாம் விட்டாங்களோ உத்தவ் தாக்கரே அதெல்லாத்தையும் எடுத்து திரும்பி பண்ணிட்டு இருக்காரு ஏக்நாத் ஷிண்டே. புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட் இப்போ ஏக்நாத் ஷிண்டே கிட்டத்தட்ட 40+ எடுக்கிறாருன்னா, இப்ப மக்களும் அவர் தலைமையிலான சிவசேனையை தான் உண்மையான சிவசேனை அங்கீகரிக்க தொடங்கிட்டாங்களா? இருந்தாரு, அவர் போய் சந்திச்சு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. ஸ்மிதா தாக்கரே பால் தாக்கரேனுடைய நாட்டு பொண்ணு, முதல் சந்திச்சிருக்காங்க. சோ எல்லாமே இப்ப வந்துட்டு, ஏன்னா இவர் பண்ண தப்பு சார், இவர் பண்ணது வந்து யாரு வந்து இவர் வந்து பிஜேபியை காட்டிலும் ஒரு வைப்ரண்ட் ஹிந்துத்துவ பார்ட்டின்னு அறியப்பட்ட ஒரு சிவசேனை பால் தாக்கரே பீரியட்ல, கடைசியில சோனியா காந்தியோட அலையன்ஸ் வச்சு சரத்பவார பத்தி பால் தாக்கரே சொல்ற ஸ்கவுண்டரல் அப்படிங்கிறாரு. கடைசியில சரத்பவாருடைய கைகோர்த்து அதை வந்து சிவசேனையுடைய அடிப்படை தொண்டர்களால அதை வந்து ஜீரணிச்சுக்கவே முடியல, அதனால்தான் இவ்வளவு பெரிய வீழ்ச்சி. அப்புறம் மகாராஷ்டிரா தொடர்பா வேற என்ன முக்கியமான சார், மகாராஷ்டிரால முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும் சார்,
52% மக்கள் wanted to see a BJP Eknath Shinde led Shiv Sena government in 2024. 52% மக்கள் will vote in the name of Narendra Modi. Oh. அப்படினா இப்ப வர்ற தேர்தல்ல பிஜேபி சீஃப் மினிஸ்டர் தலைமையில் ஆட்சி அமையுமா? அமையும், அமையும், கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா 44% சிவசேனா சப்போர்ட்டர்ஸே இப்போ வந்து பிஜேபி சாரி ஏக்நாத் ஷிண்டே தான் ஒரு சிவசேனா தான் உண்மையான சிவசேனான்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கல்ல 44 இன்றைக்கு. ஸோ இது வந்து விரைவில் அது வந்து ஜாஸ்தி தான் ஆகும். ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலை வர்றப்போ ஏக்நாத் ஷிண்டே விட்டு கொடுப்பாரா? விட்டு கொடுப்பார் சார், கண்டிப்பாக கண்டிப்பாக பேசியிருப்பாங்களோ. ஏன்னா அவருக்கு அவருக்கு எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம், ஒரு ஆட்டோ டிரைவரா இருந்து நீங்க முதலமைச்சர் ஆயிட்டாரு. அவருக்கு புரொடெக்ஷன் அது சாத்தியப்படுத்தினது ஃபட்னவிஸ் தான். ஃபட்னவிஸ் 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 முக்கியமான விஷயம் அது. அது பண்ணிட்டாரு. இங்க இருந்து பஞ்சாப் போலாம் சார். நம்ம குவிக்கா பஞ்சாப் பார்க்கலாம். பஞ்சாப்ல வந்து பஞ்சாப் வந்து முக்கியமான மாநிலம். நமக்கு வந்து இன்னும் 5 வருஷம் இருக்குனால உங்களுடைய தெலுங்கானா பார்க்கணும். நீங்க தெலுங்கானா ஹைதராபாத் எஸ் எஸ் இந்த ரெண்டே இப்போ இப்போ முதல்ல பஞ்சாப். பஞ்சாப்ல 117 சீட் இருக்கு சார். இப்ப தேர்தல் நடத்தினா சென்ற ஃபியூ மந்த்ஸ் பேக் நடந்த தேர்தலில் ஆப் 92 இடங்களும் காங்கிரஸ் 18 இடங்களும் அகாலிதள் 3 இடமும் பாரதிய ஜனதா கட்சி 2 இடமும் ஜெயிச்சாங்க. இப்ப தேர்தல் நடத்தினா we are all in for a shock. ஆப் will win 72 இடங்கள். இரண்டாவது கட்சியாக இரண்டாவது கட்சியாக வரக்கூடியது காங்கிரஸ் அல்ல, பாரதிய ஜனதா கட்சி வித் 16 சீட். ஐயோ பெரிய விஷயங்க. பஞ்சாப்ல பிஜேபி செகண்ட் பிளேஸுக்கு வருது. அது டிஸ்டன்ட் செகண்டா இருந்தால் கூட செகண்ட் பிளேஸ்ங்கிறது ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். எக்ஸாக்ட்லி. அகாலிதள் 11 காங்கிரஸ் 9. ஃபியூ 5 வருஷத்துக்கு முன்னாடி ரூலிங் பார்ட்டி அமரிந்தர் சிங் உட்கார வச்சு 2/3 மெஜாரிட்டி இருந்த இடத்துல இப்ப 9 சீட்டு சிங்கிள் டிஜிட் வந்து நிக்கிறாங்க சார் பஞ்சாப்ல. காங்கிரஸ் தாண்டி பிஜேபி வருது. காங்கிரஸ் தாண்டி காங்கிரஸுக்கு அப்புறம் அகாலிதள், அகாலிதளுக்கு அப்புறம் தான் பிஜேபி முன்னாடி போயிடுச்சு. செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஆயிடுச்சு இப்ப. ஓ இது ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயம். அதுக்கப்புறம் இப்ப பஞ்சாப் தாண்டி உங்களுடைய சவுத்துக்கு வரலாம், தெலுங்கானா சார். தெலுங்கானால வந்து மொத்தமா இருக்கக்கூடியது 117 அசம்பிளி இடங்கள் சீட் சார். இதுல வந்து இவர்கள் கணிப்பு படி டிஆர்எஸ் 76 இடங்களும் பாரதிய ஜனதா கட்சி 21 இடங்களும் காங்கிரஸ் 12 இடங்களும் சொல்றாங்க. இங்க இருக்கிற பிரச்சனை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு கிரெடிபிள் ஃபேஸ் ஒண்ணு உருவாக்கப்படவில்லை. ஒரு முக்கியமான லீடர்னு ஒண்ணு உருவாகும். பண்டி சஞ்சய் வந்து இறக்கவும், ஆனா ராஜஸ்தான் வசுந்தரராஜி அப்படிங்கிற மாதிரி தெலுங்கானா பிஜேபினா இன்னார்னு ஒரு ஃபேஸ் இருக்கணும்ல, அந்த ஃபேஸே இல்லாமல் இருக்கிறது. கட்சி தான் அங்க நிறைய ஆக்டிவா இருக்க ஒழிய ஒரு லீடர்ஷிப் அப்படிங்கறது இன்னும் உருவாகல அப்படிங்கறது சார். தெய்வ நான் வந்து தெலுங்கானால இருக்கிறதுனால நான் சுழலமா சொல்லக்கூடாதுன்னு தெரியாது, பட் சொல்றேன். எனக்கு என்ன இதை வந்து மக்களுக்கு தெரிய வேண்டும். கோஷ்டி பூசல் பிஜேபி ல ஆமா, ஒவ்வொருத்தரும் சைலோவா ஆபரேட் பண்றது இதுதான் அங்க பிரச்சனை. ஒரு குரூப் ஒரு விதமா ஆபரேட் பண்ணுவாங்க, இன்னொரு குரூப் இன்னொரு விதமா ஆபரேட் பண்ணுவாங்க. சில நேரங்கள்ல ஒரு லீடர் இன்னொருத்தர் லீடர் அந்த மீட்டிங் விட்டு போன அப்புறம் தான் இன்னொரு லீடர் வருவார். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்னைக்கு. அதனாலதான் சுனில் பன்சல் அனுப்பிச்சிருக்காங்க சார். இங்க நம்ம சுனில் பன்சலை பத்தி பேசியிருக்கோம், ஆர்கனைசிங் செக்ரட்டரி ஆஃப் பிஜேபி உத்தரப்பிரதேஷ். அவரை தெலுங்கானாக்கு செட் பண்றது ஆர்கனைசிங் செக்ரட்டரி அனுப்பல, ஒரு பார்க்கறதுக்காக அனுப்பிச்சிருக்காங்க. ஏன்னா அவருக்கு தெரியும் சர்ஜிக்கல் சர்ஜரி இஸ் ரெக்வயர்ட் இன் பிஜேபி இன் தெலுங்கானா. கோவம் அப்படியே பொலந்து இருக்கு சார். கோவம் மக்களுக்கு, அந்த கோவத்தை எங்க கொண்டு போய் காமிப்பாங்க? தப்பி தவறி போய் காங்கிரஸ் கிட்ட காமிச்சாலும் காமிச்சிடுவாங்க. இவங்க கிட்ட கிரெடிபிள் ஃபேஸ் இல்லனா. காங்கிரஸ் கட்சி இல்லவே இல்ல, பிஜேபி யார் இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல,
யார் தலைவர்னு தெரியல, ஆனா போடணும்னு ஆசை இருக்கு, பட் வேற வழி இல்லாம நாங்க டிஆர்எஸ் ஓட்டு போடுவோமா? சோ இந்த யாரு இருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்றாங்கல்ல பிஜேபி, அதுதான் பெரிய ப்ராப்ளம். அதான் ப்ராப்ளம், அதான் அதுதான் பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாங்கன்னா முடிவு வச்சு. இப்போ ஒருவேளை இப்போ வந்திருக்கூட பன்சலுடைய விசிட்டு அதுக்கு காரணமே இதுவாக தான் இருக்குமோ? ஆ 100% இதுதான் சார். என்னுடைய ட்வீட்லாமே பாருங்க சார், நான் வந்து இந்த கடந்த ஒரு 4 நாட்களாக ரொம்ப அக்ரஸிவா நான் ட்வீட் பண்ணிட்டு இருக்கேன் தெலுங்கானா பத்தி. ஏன்னா ஒரு நரேட்டிவ் செட் பண்ண தெரியாம உட்காந்துட்டு இருக்காங்க. ஐடி செல் எல்லாம் புடி, ஐடி செல் ஹெட்டுக்கே நான் டைரக்டா ட்வீட் போட்டேன், அவரை டாக் பண்ணிட்டு பண்டி சஞ்சய்க்கும் போட்டேன். ஏன்னா எப்படி இருக்குன்னா, இது டிஆர்எஸ் தோற்கக்கூடிய எலெக்ஷன். அப்படிப்பட்ட ஒரு எலெக்ஷன்ல நீங்க 76 சீட் உங்களுக்கு கொடுக்கலாமா? எல்லா விதமான தவறுகளும் செய்திருக்காங்க. இதை கேபிட்டலைஸ் பண்ண வேண்டியது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடமை. இது வந்து அவர்களுக்கு சென்ட்ரல் லீடர்ஷிப்புக்கு தெரிஞ்ச விஷயம், ஸ்டேட் லீடர்ஷிப்புக்கு ஒன்றும் வரல, அது வரணும். கலெக்டிவ் லீடர்ஷிப் உட்கார வச்சு எல்லாரையும் உட்கார வச்சுட்டு இஃப் ரிக்வயர்ட் ஈட்லா ராஜேந்திர கட்சியினுடைய தலைவராக கூட அமைக்கலாம். ஒரு முக்கியமான ஸ்டேட்டு, அதோட வைண்ட் அப் பண்ணலாம்னு நினைக்கிறேன், பீகார். எஸ் பீகார், பீகார்ல பிஜேபியும் நிதிஷ்குமாரும் கூட்டணி. கூட்டணியா இருந்தாலும் நிதிஷ்குமார்கிட்ட ஏதேனும் ஒரு அபரேஷன் இருக்குமோ என்கிற எதிர்பார்ப்பும் உண்டு. எலெக்ஷன் நேரத்தில் திடீர்னு காலவாரி விட்டால் என்னாகும் ஏது? அவர் எப்போதுமே ஒரு மதில் மேல் பூனையாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர். இதுக்கு முன்னால உங்களுக்கு நல்லா நினைவில் இருக்கணும்னு, லாலுவும் அவருமே கைகோர்த்தாங்க, ஸ்வீப் பண்ணாங்க. ஸோ அந்த ஸ்டேட்டை பற்றி தான் இப்போ பார்க்கணும். சொல்லுங்க சார். ஒன்றே ஒன்று சார், நான் உள்ள நுழையத்துக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்றேன். இது என்னுடைய கருத்து, இதுல வந்து நீங்க மாற்று கருத்துன்னா சொல்லுங்க. இப்போ நான் வந்து நான் போயிட்டு கர்நாடகாவில் யார் லீடர்ஷிப் அப்படியே கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, சித்தராமையா, எடியூரப்பா, பூமாய், குமாரசாமி பேசும்போது குமாரசாமியை பத்தி நிறைய பேர் நல்லா பேசுவாங்க சித்தராமையா விட. அது ஏன்னு கேட்டா, குமாரசாமி முதல்ல சீஃப் மினிஸ்டரா இருக்கும் போது நல்ல அரசாங்கம் கொடுத்தாரு அப்படின்னா. இப்ப என்ன, இப்ப காங்கிரஸோட சேர்ந்ததுனால கொடுக்கலங்க. அதாவது பல தலைவர்களுக்கும் தெரியும், பாரதிய ஜனதா கட்சியினோட கூட்டணி வைத்துக் கொண்டால் குட் கவர்னன்ஸ் இஸ் பாசிபிள். நிதிஷ்குமாருக்கு நிஜமாகவே தெரியும், நம்ம ஆர்ஜேடியோட கூட்டணி வச்சுட்டா கண்டிப்பாக நல்ல அரசாங்கம் கொடுக்க முடியாது, அதற்கு பிறகு மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், ஏன் திரும்பி திரும்பி பிஜேபி ஆட்சிக்கு வருது அப்படிங்கறது ஒரு விஷயம் பேசுறோம். அதுக்கு காரணம் நல்ல குட் கவர்னன்ஸ். இப்ப சத்தீஸ்கர்ல வந்து காங்கிரஸ்ல திரும்பி வர முடியல, ராஜஸ்தான்ல திரும்பி காங்கிரஸ்ல வர முடியல, இமாச்சல பிரதேசத்துல வர முடியுது. காரணம் குட் கவர்னன்ஸ், ஓரளவுக்கு டெலிவரி. சோ அந்த பர்டிகுலர் திங் பீகார்ல நிதிஷ்குமாருக்கு தெல்ல தெளிவாக தெரியும் சார். பீகார்ல மொத்தமா இருக்கக்கூடிய இடங்கள் 243. இப்ப தேர்தல் நடந்தால் ராஷ்ட்ரிய ஜனதா தள் 83 இடங்களை வெல்லும், பாரதிய ஜனதா கட்சி 81 இடங்களை வெல்லும், ஜனதா தள் யுனைடெட் 38 இடங்களை வெல்லும், காங்கிரஸ் 11 இடங்களை வெல்லும். முன்பு காங்கிரஸ் 19 இடங்கள் ஜெயிச்சது, இப்ப 11 இடம் ஆயிருக்கும். எல்ஜிபி ஒரு சீட் ஜெயிக்கும். அதர்ஸ் மே வின் 29 சீட்ஸ். இந்த அதர்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து லெஃப்ட் பார்ட்டிஸும் வருவாங்க, சிபிஐ எம்எல் இருப்பாங்க. இங்க வந்து ராஷ்ட்ரிய ஜனதா தள் பண்ண பெரும் தப்பு என்னன்னா, சிபிஐ எம்எல்எல்லாம் மெயின் ஸ்ட்ரீம்ல கொண்டு வந்தது. ஏன்னா இது வந்து ஒரு லெப்ட் விங் எக்ஸ்ட்ரீம், தீவிரம் லெப்ட் விங் எக்ஸ்ட்ரீம் அவங்கெல்லாம் கொண்டு வந்தது. எம்ஐஎம் வருவாங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து ஆர்ஜேடிக்கு 26.3%, பிஜேபிக்கு 23.6%, ஜனதா தள் யுனைடெடுக்கு 13.6%, காங்கிரஸுக்கு 7.2%. யாருக்காக ஓட்டு போட்டிருக்கேன்னு கேட்டா, அசம்பிளி எலெக்ஷன்லயே 39% மோடிக்குன்றாங்க. இப்போ பீகார்ல பிஜேபிக்கு ஒரு ஃபேஸ் இருக்கா? இல்ல சார், இல்ல.
விசுவாசிகள் இருக்காங்க, பிஜேபி விசுவாசிகள், ஆனா ஆர்கனைசேஷன்ல இல்ல, ஆர்கனைசேஷனுக்கு வெளியில இருக்காங்க. சோ அத வந்து ஷார்ட் அவுட் பண்ணிடலாம். பீகார்ல லீடர்ஷிப் ப்ராப்ளம் இருக்கு. இப்போ பீகார்ல 80+ பிஜேபி எடுத்தாலும் கூட ஒருவேளை லாலுவும் நிதிஷும் கைகோர்த்தால் என்ன ஆகும்? கோக்க மாட்டாங்க சார். ஏன்னா கோத்தால் அடுத்த முறை பிஜேபி வில் கம் டு த பவர். ஒரு தலைவரை கண்டுபிடிங்க, நீங்க 140 சீட்ல ஆட்சிக்கு வரலாமா? ஆனா நிதிஷ்குமாரும் ஈஸியா ஓட மாட்டார், இவங்களும் வந்து தயாரா இல்ல அதுக்கு. அதே மாதிரி சார், சில ஒரே ஒரு விஷயம், நிறைய தமிழக மக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். இன்னும் பாரதிய ஜனதா கட்சி வந்து இது தமிழக ஊடகங்கள்ல பிரபலமா கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டா அந்த கட்சி உருப்பிடாம போயிடும், அந்த கட்சியை அழிச்சிடுவாங்க இப்படின்னு ஒரு கதை கட்டி விடுவாங்க ஒரு சிலர். அதற்கு இரண்டு உதாரணம் அவர்கள் சொல்வது பொய் என்பதற்கு. ஒன்று, தன் கட்சியை விட 40 இடங்கள் கம்மியா வாங்கினா கூட நிதிஷ்குமாருக்கு சிஎம் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. வேற எந்த கட்சியாவது காங்கிரஸ் இதை கொடுக்குமா? என்சிபி அவங்களோட ஜாஸ்தியா வாங்கும் போது கூட காங்கிரஸ் சிஎம் கேண்டிடேட் மகாராஷ்டிரால உட்கார வச்சாங்க 2009. அதே மாதிரி ஏக்நாத் ஷிண்டே சிஎம் ஆக்கியிருக்காங்க, ஏன்னா இவங்க கிட்ட 106 எம்எல்ஏ இருக்கு. அதாவது கூட்டணி கட்சியில பத்தி தப்பா பேசக்கூடிய சில தமிழக ஊடகங்கள் பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் வந்து பேசக்கூடியவர்களுக்கான இந்த மெசேஜ். ஓகே ஸ்ரீராம், பெங்களூர்ல இருந்து கான்னடி மூலமாக கலந்து கொண்டு நிறைய தகவல்களை நம்முடைய நேயர்களுக்கு வாரி தந்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி ஸ்ரீராம். நன்றி, வணக்கம் சார். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.